நாலு ஹேர் கேர் மிஸ்டேக் வந்து நீங்கள் டெய்லி பேஸில் பண்ணிட்டுருக்கீங்க, அது வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி ஆகணுங்க. ஸோ நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருப்பீங்க, ஒரு காலேஜ் இந்த ஆஃபீஸ்லாம் போயிட்டுருப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குங்க, இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கணும் சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடை போட்டுக்கிட்டு பைக்கெல்லாம் விட்டு போகிறது பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லாம் வந்து நல்லா வால்யூம் ஆகிறதுக்கு இந்த ஆஃபுல்லான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ இன்ஸ்டன்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்பன் கார்ப்ரோட நேச்சுரலான பவுடர் வேக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதில் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இந்த ஆலோவேரா, கெரட்டின், அர்கன் ஆயில்லாம் இருக்குங்க. அண்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஸோ லிட்டரலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரையான ஹேரில் வந்து கொஞ்சோண்டு இந்த பவுடர் வந்து ஸ்பார்க்கல் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் கையில் வந்து ஜஸ்ட் கோம்லேயே வந்து உங்கள் ஹேர் வந்து செட் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வந்து டூ மச்சாக ஹீட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க. அந்த லாங் ரனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ டெஃபினெட் அந்த மிஸ்டேக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா அன்ல சென்டர் உங்கள் ஹேர் வந்து நீங்கள் ரெகுலர் பேஸில் ஸ்டைல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நீட் இருக்குன்னா ஓகே, பட் அது இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல பயங்கரம் மெயின்டைன் பண்ணுவோம் ரெகுலர் பேஸில் அந்த மாதிரி ஒரு ஹேர்ஸில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி பேஸில் வந்து சலூனுக்கு போகிற மாதிரி ஆயிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அண்ட் உங்களுக்கு மணி வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ டெஃபினெட் எந்த ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணி.